ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ் வலிமை ஏஎஸ் அகாடமியில இருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ என் மெயின்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். குரூப் டூல 2019 கேட்ட கேள்விக்கான பதில் எப்படி எழுதுறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வலிமை ஏஎஸ் அகாடமியில குரூப் டூ மெயின்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் ரன் ஆகி போயிட்டு இருக்கீங்க. 30+ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் பத்தியும் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், எப்படி திருத்துவோம் அப்படிங்கறதும். திருத்திட்டு மென்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு க்வெஸ்சனும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் மென்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க எழுதி எழுதி பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும் மக்களே. மெயின்ஸ் அப்படிங்கறதுனால லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான், ஏன்னா ஃபோக்கஸ்டா ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பருக்கோ இல்ல மேல இருக்க இந்த மொபைல் நம்பர்ஸ்க்கோ கான்டாக்ட் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் அப்படிங்கறதுனால உடனே கான்டாக்ட் பண்ணி சீட்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சீக்கிரம் நீங்களும் மெயின்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் டூ 2019 கேட்ட 30 30 வேர்ட்ஸ் வச்சு எழுதுற 3 மார்க் க்வெஸ்சன்ஸ், சரிங்களா. அதாவது 3 மார்க் க்வெஸ்சன் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, ஓகேங்களா. அந்த 3 மார்க்க ஒரு 6 மார்க்ல கேட்டா எப்படி எழுதலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கவர்னன்ஸ், ஓகேங்களா, மின் ஆளுகையுடன் தொடர்புடைய சீர்மிகு ஆளுகை. இ கவர்னன்ஸ்ல ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த இ கவர்னன்ஸ்ல இருக்க அந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா. இ கவர்னன்ஸ்னா என்னங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ் வச்சு நம்ம ஒரு கவர்னன்ஸை எளிமையாக்கணும், ஆளுமையை எளிமையாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்களா. ஐசிடி டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தொழில்நுட்ப கருவிகளை வச்சு நம்ம ஒரு ஆளுகையை ஆளுமையை எளிமையாக்கணும் அப்படின்னா அதற்கு பேர் இ கவர்னன்ஸ். அதுல ஸ்மார்ட் கவர்னன்ஸ் சொல்லி இந்த SMART அப்படிங்கிறதுக்கு 5க்கும் 5 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தெளிவா எழுதணும் அப்படின்னா 6 மார்க் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும், சரிங்களா. இப்போ ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஸ்மார்ட் அப்படின்னா எஸ்க்கு பேரு சிம்பிள், எளிமையான, ஓகேங்களா. இ கவர்னன்ஸ் என்னங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ் வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எளிமையாக்கணும், சிம்பிளிபிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் யூசிங் ஐசிடி டூல்ஸ், ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் அண்ட் தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு நம்ம வந்து என்ன பண்றோம், தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளை வச்சு நம்ம எளிமையாக்குறோம், ஓகேங்களா. விதிமுறைகளை எளிமையாக்குறோம், சரிங்களா. ஏன்னா இப்ப ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சிம்பிளிஃபைடா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸுக்கு எஸ்ங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்து மொராலிட்டி மீறாம, நீதி மீறி தவறாம, சரிங்களா. இப்ப ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே புது எத்திக்ஸ் கொண்டு வர்றோம், ஓகேங்களா. எத்திக்கல் வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது சிஸ்டத்தோட கொண்டு வர்றோம், ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வர்றதுனால இதனால என்ன ஆகுது, எஃபிஷியன்சி ஆஃப் போலீஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சிஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஓகேங்களா. அப்ப வந்து நீதி தவறாம நம்மளால வேலை செய்ய முடியும். இப்ப அங்கங்க கேமரா வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கேமரா இப்ப சென்னை சிட்டி ஃபுல்லா கேமரா கண்காணிப்புக்குள்ள அடங்கி இருக்க முக்காவாசி இல்லைங்களா. அப்போ அதை எப்படி வந்து எளிமையாக்குது, திருடர்களை கண்டுபிடிக்க உதவுது. அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். டிராபிக் கேமராஸ் வைக்கிறது சிக்னல்ல நீங்க அத்துமீறி போனீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா பிடிச்சிடுறாங்க. அப்போ நீதி நெறியை காப்பாத்துறதுக்கு நமக்கு இது ரொம்ப 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 பயன்படுது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா பொறுப்பேற்றல், ஒரு விஷயத்துக்கு பொறுப்படுத்துக்கிறது, சரிங்களா. அதாவது எஃபிஷியன்டா ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல பொறுப்பு, யாரோட பொறுப்பு. இப்ப ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அண்ணியின் படத்துல சொல்ற மாதிரி நீ அவரை கை காட்டு, அவர் இவரை கை காட்டு, இவர் அவரை கை காட்டுன்னு கை காட்டிட்டே போயிடுவாங்களே ஒழிய யார் பொறுப்பேத்துக்கிறது, யார் அந்த தப்பு செஞ்சதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டிய ஸ்மார்ட் கவர்னன்ஸ் வச்சு உண்டாக்க முடியும். யாரு வந்து இந்த இடத்துல கையெழுத்து போட்டிருக்கா, இந்த ஒரு டாக்குமெண்ட்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் விசாரிச்சிருக்கணும், இவர் கையெழுத்து போட்டிருக்காரு, அடுத்து யார் கையெழுத்து போட்டிருக்கா, அப்ப இவங்க எல்லாமே பொறுப்பு, ஓகேங்களா. இப்ப ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, ஒரு போன்ல ஒரு தகவல் சொல்றாங்க இல்ல வாட்ஸ்அப்ல இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யார் இதை என்ஷூர் பண்ணிருக்கணும், யார் இந்த விஷயத்த கடைபிடிச்சிருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள யார் இதை செஞ்சாங்க, யார் இதை பண்ணாங்கிறத ஈஸியா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் வச்சு பொறுப்பேற்றுக்க முடியும், ஓகேங்களா. இவர் தான் அப்படின்னு சுட்டி காட்டி இவர் மேல அந்த குற்றத்தை காட்ட முடியும் அப்படிங்கறதான், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ், பதிலளித்தல். எப்ப பாரு, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் அவ்வளவு மேல வச்சு பார்த்துட்டு மக்கள் போனாங்கன்னா பதில் கொடுக்க மாட்டாங்க, போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளானைக்கு வா, இப்படி வா, அப்படி வாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, இப்ப டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சர்வீசஸ் இருக்கு, அதுல போனோம் அப்படின்னா
டிஎன்இஜி வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அதுல போனோம்னா பர்த் சர்டிபிகேட் வேணுமா ஃபில் பண்ணி 60 ரூபா கொடு, உங்களுக்கு 15 நாள்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும் ஓகேங்களா. அப்போ டெலிவரி ஆஃப் சர்வீஸ் ஸ்பீடா இருக்கு, அதுல என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணோம், ஏன் உங்களுக்கு லேட் ஆகுது எல்லாமே அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. இப்போ வீரவ கிட்ட கையெழுத்து வாங்கினது, ஆரோக்கிய கிட்ட கையெழுத்து வாங்கினது, அடுத்து தாசில்தார் கிட்ட கையெழுத்து போடுறதுக்கு இத்தனை இத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற தெளிவா உங்களுக்கு பதில் அளிச்சிடறாங்க, பதில் கொடுத்து உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. அதான் வந்து ஸ்பீடு டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் ஓகேங்களா. அதான் ரெஸ்பான்சிவ், பதில் அளிக்கணும், என்ன தப்பு நடந்துச்சுங்கிறதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா, அதான் ரெஸ்பான்சிவ். அடுத்து டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை வாய்ந்தது. இப்ப நான் சொன்னதே தாங்க, இப்போ பதில் அளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெளிப்படையே என்ன நடக்குதுன்னு தெரியுது. இப்ப 2005 ஆர்டிஐ ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்திலையுமே வந்து தப்பிக்க முடியாது ஓகேங்களா. அப்ப அதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜி, சோசியல் மீடியா, இதெல்லாம் வந்து நம்மளோட டிரான்ஸ்பரன்சி அதிகம் பண்ணுது ஓகேங்களா. இப்ப டிஎன்பிஎஸ்சி இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், அது எது மூலியமா சொல்றோம், யூடியூப் மூலியமா சொல்றோம் ஓகேங்களா. அப்போ இது வந்து அதிகமான வெளிப்படைத்தன்மையை உண்டாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப 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 உதவுது. இ கவர்னன்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுதான் ஓகேங்களா. சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரன்சி, எளிமையான, நீதிநெறியுடைய பொறுப்பேற்றல் கொண்ட பதிலளித்தல் மற்றும் வெளிப்படைத்தன்மையானது ஓகேங்களா. இதான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஈஸியா இது எழுதணும் அப்படின்னா 6 மார்க் அல்வா சாப்பிடுற மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி எழுதினாலே போதுங்க, நீங்க ஈஸியா பாஸ் ஆகலாம். வேணா இங்க பிராக்கெட்ல போட்டு இ கவர்னன்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ள இ கவர்னன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு முடிஞ்சா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடிஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப அக்கௌண்டபிலிட்டிக்கு சொன்னேன், அடுத்து மொராலிட்டிக்கு, நீதி நெறிக்கு நீங்க டிராபிக் கேமரா எக்ஸாம்பிள் காட்டலாம். அடுத்து அக்கௌண்டபிலிட்டிக்கு நீங்க எந்த விஷயத்துல அக்கௌண்டபிலிட்டி பாக்குறீங்களோ அந்த இடத்த காட்டலாம் ஓகேங்களா. டிரான்ஸ்பரன்சிக்கு இப்போ டிராஃப்ட் பாலிசி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல வச்சிருக்காங்க, மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. அப்ப அதுல வந்து டிரான்ஸ்பரன்சி வெளிக்கொணர்றாங்க. அப்ப அந்த விஷயத்தை எக்ஸாம்பிளா காட்டலாம். இதெல்லாமே வந்து நீங்க எக்ஸாம்பிளோட சுட்டி காட்டினா இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இன்னும் அதிகமா நீங்க படிக்கணும், அதிகமா தெரிஞ்சுக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல மேல இருக்க இந்த 2 நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. உடனே நீங்க உங்க சீட்ஸ் வலிமை அகாடமியில ஃபில் பண்ணிக்கீங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி வெல்லலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ்.